நடிகர் பொன்னம்பலத்துக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ அவர் உள்ளலம் தெரிய வந்துட்டு இருக்கிற தகவல்களை வந்திருக்குது பிரபு நடித்த கலியுகம் படத்தின் மூலயமா ஒரு நடிகர் அறிமுகமானவர் தான் பொன்னம்பலம் அந்த படத்துக்கு அப்புறம் அபூர்வ சகோதரர்கள் வெற்றி விழா மைக்கேல் மதன காமராஜ் வெற்றி படிகள் புது மனிதன் சொல்லி எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அதுலேயுமே நாட்டாமை முத்து அமர்கலம் இது மாதிரி படங்கள் தான் பொன்னம்பலத்துக்கு ஒரு மாசான ஹிட்டான படங்களாக அமைஞ்சிருக்கு தமிழை தொடர்ந்து மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு சொல்லி பல மொழி படங்களையும் நடிச்சிருக்காரு விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசன் சரத்குமார் அர்ஜுன் சொல்லி பல முன்னணி ஹீரோக்கள் கூட போட்டி போட்டு நடிச்சிருக்காரு சினிமாவில் ஸ்டண்ட் மேனாக அறிமுகமான பொன்னம்பலம் கடந்த சில வருஷங்களாகவே சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிதி நெருக்கடியால சிக்கி தவிச்சிருக்காரு சிறுநீரக பாதிப்பு அப்புறம் நிதி நெருக்கடி காரணமா அவர் பல டைம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல அதிர்ச்சன தகவல் வெளிவந்துச்சு அதுக்கப்புறம் தான் நடிகர் தனுஷ் கமலஹாசன் சிரஞ்சீவி சரத்குமார் கே சவிகுமார் அர்ஜுன் விஜய் சேதுபதி பிரகாஷ் ராஜ் பிரபுதேவான்னு சொல்லி எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் அவரோட மருத்துவ செலவுக்கு நிதியுதவி கொடுத்திருக்காங்க இந்த நிலையில தான் குறும்பட இயக்குனர் ஜெகநாதன் அப்படிங்கிறவரு தன்னோட சிறுநீரகத்தை நடிகர் பொன்னம்பலத்துக்கு தானமா கொடுத்துருக்காராம் இந்த ஜெகநாதன் வேற யாரும் இல்லை நடிகர் பொன்னம்பளத்தோட அக்கா மகன் அப்படிங்குறது தெரிய வந்திருக்கு ஜெகநாதன் கடந்த ஆறாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு அவரோட எல்லா சோதனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கிட்னியை எடுத்து தான் அவர் தானமா கொடுத்த அந்த கிட்னியை தான் பொன்னம்பலத்துக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு கடந்த பத்தாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில தான் இவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சு இப்ப வந்து அவர் உடல்நலம் தேறி வரதா அவருக்கு நெருக்கமான வட்டங்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கடையில் நடிக்கிற பொன்னம்பலம் தன்னோட பிஆர் மேனேஜர் மூலமாக தான் தனக்கு சிறுநீரக தானகம் கொடுத்த தான் உறவினருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு ஒரு உறவினர் மூலயமா அவருக்கு மாற்று அறுவை சிகிச்சைக்கு சிறுநீரகம் கிடைச்சத நினைச்சு அவர் ரொம்ப பெருமைப்பட்டிருக்காராம் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷங்களாவே சிறுநீரக குளரால் அவதிப்பட்ட வந்த பொன்னம்பளத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு காசு இல்லை இந்த தமிழ் சினிமா என்னை கைவிட்டுருச்சு என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை நான் எவ்வளோ டைம் நடிகர் சங்கத்தெல்லாம் புகார்லாம் கொடுத்துட்டேன் எனக்கு யாருமே நிதி உதவி தர மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸாகி பேசியிருந்தார் அவரோட பல வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சி அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் இவருக்கு உதவுறதுக்காக முன் வந்தாங்க அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவரோட மருத்துவ செலவுக்கு போதுமான நிதியுதவியும் இப்போ தான் கிடச்சிது நிதியுதவி கிடைச்சதுக்கப்புறம் மாற்று அறுவை சிகிச்சை அதாவது கிட்னியை வந்து தானமாக கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கலையா அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க கடைசியாக அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கான பரிசோதனைலாம் பக்காவாக பண்ணி முடிச்சுட்டு அவரோட கிட்னி எடுத்து இப்போ பொன்னம்பலத்துக்கு வச்சுருக்காங்களாம் இப்போ அவர் உடல்நலம் தெரிய வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அப்டேட் கிடச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க